The Chennai Wow Summer Sale. Let's the celebrations begin. சரிங்க ஐயா வரட்டுங்களா T20 வேர்ல்ட் கப்ல சந்திக்கலாம் அப்படின்ற மாதிரி சில முன்னணி வெளிநாட்டு வீரர்கள் ஐபிஎல் அணிகளுக்கு டாடா காட்ட போறாங்க. இதனால ஐபிஎல் அணிகள் பெருமளவில் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. சரி ஓகே என்ன நடந்திருக்கு, இதனால எந்தெந்த அணிகளுக்கு பாதிப்பு அதிகம் அப்படின்றத பத்திலாம் டீடைலா பார்க்கலாம். ஐபிஎல் தொடரானது பரபரப்பான இறுதி கட்டத்தை எட்டியிருக்கு. இதுவரைக்குமே அபிஷியலா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கேகேஆர் அணி மட்டும்தான் பிளே ஆஃப் முன்னேறி இருக்காங்க. அடுத்த மூணு இடத்தை பிடிக்கிறதுக்காக கிட்டத்தட்ட 6 அணிகளுக்கு இடையே கடும் போட்டி நிலவிக்கிட்டு இருக்கு. இதனால இனி வரக்கூடிய போட்டிகள்ல வெற்றி தோல்வி அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயமா மாறி இருக்கு. இந்த ஒரு சிச்சுவேஷன்ல முக்கியமான வீரர்கள் அணியில இருக்கிறது ரொம்பவே முக்கியம். ஆனாலும் கூட முன்னணி அணியில பல்வேறு வீரர்களுமே ஐபிஎல் தொடர்ல இருந்து இப்ப விலக இருப்பது ரசிகர்கள் மத்தியில அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கு. இது ரசிகர்களையும் தாண்டி அணி நிர்வாகம் மிகப்பெரிய கிளம்பி வர சொல்லி அதிர்ச்சியை கொடுத்திருக்காங்க. இங்கிலாந்து பிளேயர்ஸ் தான் ஐபிஎல் தொடர்ல சில அணிகள்ல முக்கிய அங்கமா இருந்துகிட்டு இருக்காங்க. இதனால இங்கிலாந்து பிளேயர்ஸ் போயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த அணிகள்லாம் சிக்கல்ல மாட்டிப்பாங்க. குறிப்பா ராஜஸ்தான் ராயல்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜோஸ் பட்லர் தொடக்க வீரரா களமிறங்கி மிகப்பெரிய தொடக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அவர் அந்த அணில இருந்து விலகினாரு அப்படின்னா அந்த அணியோட வெற்றி வாய்ப்பானது மிகப்பெரிய அளவுல பாதிக்கும். குறிப்பா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி பாயிண்ட் டேபிள்ல டாப் 2 பொசிஷனுக்குள்ள இருந்துகிட்டு இருக்காங்க. அந்த அணிக்காக சிறந்த முறையில் ஆடிக்கிட்டு இருந்தார் ஜோஸ் பட்லர், அவர் இல்ல அப்படின்னா கண்டிப்பா அந்த அணிக்கு மிகப்பெரிய பாதிப்பா இருக்கும். அதே மாதிரிதான் ஆர்சிபி ஃபர்ஸ்ட் ஹாப்ல என்னதான் சொதப்பிக்கிட்டு இருந்தாலும் கூட உண்மையிலே இது ஆர்சிபி தானடா இது அப்படின்ற அளவுல மிகப்பெரிய கம்பேக் கொடுத்திருக்காங்க. அடுத்தடுத்த போட்டிகள்ல வின் பண்ணி பிளே ஆஃப் ரேஸ்ல இன்னமுமே டஃப் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கடைசி போட்டியில சிஎஸ்கே அணி எதிர்கொண்டு விளையாடி இருக்காங்க. அந்த லீக் போட்டியில மிகப்பெரிய வெற்றியை பதிவு பண்ணாங்க அப்படின்னா ஆர்சிபி அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற முடியும். இந்த ஒரு முக்கியமான கட்டத்துல வில் ஜாக்ஸ், ரிச் டோப்லின் இவங்க எல்லாருமே இங்கிலாந்து கிளம்பிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா ஆர்சிபி அணிக்கு மிகப்பெரிய பின்னடைவாய் இருக்கும். பஞ்சாப் அணியில எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பஞ்சாபோட கேப்டனா இருக்கக்கூடிய சாம் கரன், கேகேஆர் அணியில சிறப்பான தொடக்கம் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய பில்சால்ட், சிஎஸ்கே அணியில மொயின் அலின் பல்வேறு வீரர்களுமே இங்கிலாந்து செல்ல தயாராகிட்டு இருக்காங்க. இதனால ஒவ்வொரு ஐபிஎல் அணிகளுமே பாதிக்க போறாங்க. இதனால ஐபிஎல் அணிகள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பிசிசிஐ கிட்ட கோரிக்கை வச்சிருக்காங்க. ஏன்னா வெளிநாட்டு வீரர்கள் முழுமையா ஐபிஎல் தொடர்ல விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லி பிசிசிஐ உத்தரவாதம் கொடுத்திருந்தாங்க. இந்த நிலையில இங்கிலாந்து வீரர்கள் எப்படி கிளம்பி போறாங்க அப்படின்ற மாதிரி பல்வேறு அணி நிர்வாகிகளுமே தங்களோட ஆதங்கத்தை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. சிஎஸ்கே குறிப்பிடத்தக்க விஷயம். சரி ஓகே நீங்களும் மறக்காம உங்களோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. ஐபிஎல் தொடரோட இறுதி கட்டத்துல இங்கிலாந்து பிளேயர்ஸ் இல்லாம போனாங்க அப்படின்னா எந்த அணிக்கு மிகப்பெரிய பிரச்சனையா மாறும் அப்படின்ற உங்களோட கருத்தை. The Chennai Wow Summer Sale. Let's the celebrations begin.